வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் இதில் பயிற்சி 5.3 இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளும் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 6 கணக்குகள் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், பின்வரும் சமன்பாடுகளிலிருந்து அவற்றின் கூம்பு வளைவு வகையை கண்டறிக. இந்த 6 சமன்பாடு எந்த மாதிரியான கூம்பு வளைவு வகையை சேர்ந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வட்டமாக இருக்குமா, பரவளையமாக இருக்குமா, நீள்வட்டமாக இருக்குமா, அதிபரவளையமாக இருக்குமான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொதுவான சமன்பாடு இருக்குது. அது என்னன்னு நம்ம முதல்ல எழுதிடலாம். பாருங்கள், பொதுவான சமன்பாடு ax2 ப்ளஸ் bxy ப்ளஸ் cy2 ப்ளஸ் dx ப்ளஸ் ey ப்ளஸ் f=0. இந்த சமன்பாட்டில் வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வட்டம்னா எது எது சமமாக இருக்கும், ஏவும் சியும் சமமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பி வந்து 0 இருக்கும். அதாவது x2 கெழுவும் y2 கெழுவும் சமமாக இருக்கணும். xyயோட கெழு 0 இருந்தால் இது வந்து என்னவாக இருக்கும், வட்டமாக இருக்கும். அதற்கு அடுத்தது பரவளையம் பாருங்கள். பரவளையம்னா எப்படி இருக்கும்னா, பரவளையம் இதில் ஏ வந்து 0 இருக்கும் அல்லது சி வந்து 0 இருக்கும். என்னென்னது, x2 கெழு 0 இருக்கணும் அல்லைனா y2 கெழு 0 இருந்துச்சுன்னா இது வந்து என்னவாக இருக்கும், பரவளையமாக இருக்கும். அதற்கடுத்தது நீள்வட்டம் பாருங்கள். நீள்வட்டம்னா நமக்கு ஏவும் சியும் சமமாக இருக்கக்கூடாது மற்றும் ஏவும் பியும் என்னவாக இருக்கணும், ஒரே குறியாக இருக்கணும். அதாவது ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸில் இருக்கணும், இல்லை மைனஸ்னால் மைனஸில் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது, நீள்வட்டம். அதற்கடுத்தது அதிபரவளையம். அதிபரவளையம்னா நமக்கு எப்படி இருக்கணும்னா, ஏவும் சியும் சமமாக இருக்கக்கூடாது மற்றும் ஏ மற்றும் பி எதிர்குறிகளாக இருக்கணும். எதிர்குறியாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னவாக இருக்கும், அதிபரவளையமாக இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல் இது எடுத்து எழுதிடலாமா பாருங்கள். முதல் இது 2x2 மைனஸ் y2 =7. இங்கே x2 கெழு ஏவோட மதிப்பு 2, y2 கெழு வந்து சி, அப்போ சியோட மதிப்பு -1. பாருங்கள், ஏவும் சியும் சமமாக இல்லை. என்ன குறியா இருக்குது, எதிர் எதிர் குறியா இருக்குது. அப்போ பாருங்கள் நமக்கு என்ன வரும், இது வந்து அதிபர வளையமாக வரும். இந்த இதுதான் வரும், கடைசியில் இருக்கல இதுதான் வரும். ஏவும் சியும் சமமாக இல்லை, அது மட்டும்தான் எதிர் எதிர் குறியா இருக்குது. இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ இது வந்து என்ன, அதிபர வளையம். தேர்ஃபோர் இங்கே ஏ நாட் ஈக்குவல் டு சி, ஏவும் சியும் எதிர்குறியாக இருக்குது. எதிர்குறியாக இருக்கிறதுனால இது அதிபர வளையம் ஆகும். இது அதிபர வளையம் ஆகும். சரியா, முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதில் 3x2 ப்ளஸ் 3y2 மைனஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 10=0. இதில் நமக்கு ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னா, x2 கெழு 3, சீன்றது என்னென்னா y2 கெழு 3. இப்போ பாருங்கள், ஏவும் சியும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பி இருக்கா பாருங்கள், xy உறுப்பு இல்லை. அப்போ xy உறுப்போட கெழு 0, பியோட மதிப்பு 0. ஏவும் சியும் சமமாக இருந்து பி வந்து 0 இருந்தால் இது வந்து என்னவாக இருக்கும், வட்டமாக இருக்கும். அப்போது இது வந்து வட்டம். எது சமமாக இருக்குது, ஏவும் சியும் சமமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பி 0 இருக்குது. அப்போ இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், வட்டத்தோட சமன்பாடு ஆகும். அதற்கடுத்தது
மூன்றாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, மூன்றாவது 3x² ப்ளஸ் 2y² ஈக்குவல் டு 14. நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ் ஸ்கொயரோட கெழு ஏ மூன்றுன்னு கண்டுபிடிச்சிடலாம், சீன்றது ஒய் ஸ்கொயரோட கெழு 2 கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் ஏவும் சியும் சமமாக இல்லை, ஏ நாட் ஈக்குவல் டு சி, ஆனால் ஒரே குறியாக இருக்கிறது, ஏவும் சியும் ஒரே குறி, ரெண்டும் சமம் இல்லாமல் ஒரே குறியாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது நமக்கு, நீள்வட்டம். அப்போது இது ஒரு நீள்வட்டம் ஆகும், இது நீள்வட்டம் ஆகும், சரியா? இந்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள், 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை மாதிரி மாற்றிக்கங்க, 3 இது வந்து 2 இது வந்து 1, சரியா? அங்கே கொஸ்டினில் இருக்க மாதிரியே நம்ம கொஸ்டின் நம்பரை மாற்றிட்டோம். அடுத்தது 4வது பாருங்கள், 4வதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² ப்ளஸ் y² ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதில் ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள், ஏவோட மதிப்பு x² கேளு 1, சியோட மதிப்பு y² கேளு மதிப்பு 1. இப்போ பாருங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது, ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, வட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பியோட மதிப்பு என்ன பாருங்கள், பீன்றது என்ன அப்படின்னா xy உறுப்போட கெழு, இங்கே xy உறுப்பை இல்லை, அப்போ xy உறுப்போட கெழு 0. பாருங்கள் தேர்ஃபோர் ஏவும் சியும் சமமாக இருக்குது, பியோட மதிப்பு 0 இருக்குது. அப்போது இது வந்து என்ன, வட்டம் ஆகும், இது ஒரு வட்டம் ஆகும், சரியா? 4வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள் 5வது இது என்ன கொடுத்துருக்காங்க, 11x² மைனஸ் 25y² மைனஸ் 44x ப்ளஸ் 50y மைனஸ் 256 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏவோட மதிப்பு கண்டுபிடிப்புமா, ஏன்றது என்னது x² கெழு 11, சீன்றது என்னது y² கெழு மைனஸ் 25. ரெண்டும் சமமாக இல்லை, ஆனால் என்னவாக இருக்குது, எதிர்குறியாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது, அதிபர வளையம். பாருங்கள் ஏ நாட் ஈக்குவல் டு சி, அது மட்டும் இல்லாமல் எதிர்குறியாக இருக்கிறது. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னவாக இருக்கும், அதிபர வளையம், இது ஒரு அதிபர வளையம் ஆகும், அதிபர வளையம் ஆகும், சரியா? 5வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 6வது இது கொடுத்துருந்த இடத்து எழுதிட்டோம், y² ப்ளஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஏ வந்து இல்லை, ஏன்றது x² கேளு, இங்கே x² உறுப்பு இல்லை, அப்போ ஏவோட மதிப்பு 0. சி பாருங்கள், சீன்றது என்ன y² கேளு 1. இந்த ஏ அல்லது பி ரெண்டில் ஏதாவது ஒன்று 0 வந்துருச்சு அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும், பரவளையமாக இருக்கும். இங்கே ஏ வந்து 0 வந்துருச்சு, ஏ மட்டும் 0 வரலாம் இல்லை பி 0 வரலாம், ஏதாவது ஒன்று 0 இருந்தாலே இது என்னவாக இருக்கும், பரவளையமாக இருக்கும். தேர்ஃபோர் இது பரவளையம் ஆகும், பரவளையம் ஆகும், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.